நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரையும் ராகி மாவும் வச்சு ரெண்டு விதமான ரெசிபி செய்ய போகிறோம்ப்பா. என்ன செய்யறன்றது பார்க்கலாம் வாங்க. இது ராகி மாவு வந்து ஒரு பவுல் இருக்கு. இது மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு கடை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு, நெய் தாங்க இது, நெய் விடணும். நெய் விட்டு முருங்கைக்கீரை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிக்கலாம். வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடையில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து இதையே நம்ம வறுத்துக்கலாம். அது நெய்யில் வறுத்தோம். இது நெய் இல்லாமல் சும்மாவே வறுத்துக்கலாம். இது வறுத்து சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுக்கிற வாசனையோட சுவையாக இருக்கும். சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோன்னா கருகிடும், இல்லைனா இந்த மாதிரி குடிச்சிக்கும். போதும், இந்த அளவுக்கு வதங்கினா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு பவுல் ராகி மாவும் அதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் சின்னம் தான் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம். இதுவே அது இனிப்பு சரியாக வச்சிடும். இதை கரைச்சிக்கலாம். ஒரு பவுல் மாவு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன் நான். அதனால் கால் பவுலுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம். இது கரையட்டும். இது வெள்ளம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதுங்க, கம்பி பதாலாம் தேவையில்லை. கரைஞ்சிச்சு, நம்ம இதை இயற்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இதில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். சூடாக இருக்கும். வந்து கொஞ்சம் ஆறட்டும். நல்லா கை வச்சு கலரிக்கலாங்க. அப்புறமா கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இதில் வர ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுலையாச்சும் இல்லை வெள்ளை கரைச்சல்லனாச்சும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். கையில் நெய் கொஞ்சமாக தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டு உருண்டைங்களாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இட்லி சட்டியில் உள்ள தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான். ஒட்டம்பில் தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சுருக்கேன். இட்லி தட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி உருண்டைங்க பிடிச்சி நம்ம வச்சிடலாம். இது பாருங்க, இப்போ எல்லாம் உருண்டையாக செஞ்சாச்சு. இப்போ இது மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10-12 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நம்ம உருண்டைங்கெல்லாம் வெந்துச்சு. இது இப்படி இறக்கிக்கலாம். இது ஆறட்டும். இது ஆறுற வரையிலும் உணர் வச்சுட்டு செஞ்சுக்கலாம். நம்ம கடை வச்சுருக்கேன். அதில் வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. நெய் பாதி எண்ணெய் பாதி அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டு ரெசிபிலையும் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது வதங்கட்டும். நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும். கலர் மாறிட்டு பாருங்கள். நல்லா முறுமுறுப்பு தானே வந்துடுச்சு. இதில் சவுண்ட் கூட பாருங்கள் எப்படி வருது. இதில் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசனை வருது. நல்லா வர பார்த்தோம். இந்த ராகி மாவு கொஞ்சம் கலர் மாறுற வரையும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு.
இதில் வந்து நம்ம சுகர் தான் சேர்த்துக்க போகிறோம். வெள்ளை சுகர் தான் சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சுகர் சேர்த்தா இனிப்பு கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ரெண்டு ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு, இந்த ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டும் நல்ல ஹெல்த்தியானது, சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டும் நல்லாயிருக்கும். இது கொழக்கட்டை பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ள தேங்காயோட முருங்கைக்கீரையோட நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.